சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்விஎம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவாருன்னு அந்த கட்சிக்கு அந்த அதுக்கு ஆதரவாளராக அப்போ கொஞ்சம் சீன் போட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு அரசியல் பசி இருக்கு. இப்போ பாஜகவில் போய் சேர்றதுக்கு பதவி வாங்குறதுக்கு இந்த மாதிரி பேசுனாங்கன்னு சொல்ல வரீங்களா? நேரடியாக போய் போயிருக்கலாம். அவன் தான் அது ஒரு ஆள் இல்லாத கட்சி, அது ஒரு அநாத கட்சி தானே தமிழ்நாட்டில். தெலுங்கு பெண்கள் யாருடைய அந்த புறத்தையோ அலங்கரித்தார்கள் என்று ஒரு பெண்ணாக பிறந்த கஸ்தூரி இப்படி பெண்மையை ஊனப்படுத்தி இருக்க கூடாது. அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழர்கள் இனம். பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன் நியூஸ். காட்டை துரைமுருகன், அடுத்து வந்து சவுக்கு சங்கர், கஸ்தூரி, இந்த மாதிரி அரசுக்கு எதிராக ஏதாவது விமர்சனம் பண்றவங்க கார்னர் பண்ணி சமயம் பார்த்து கைது பண்ணப்படுறாங்களா? திமுக தலைவர் கலைஞர்கிட்ட போய் சேர்ந்தவுடனே நான் கொஞ்சம் கோபப்பட்டேன். அதை ஒரு கூட்டத்தில் வெளிப்படுத்தினேன். அவங்க ஒரு புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரை வாங்கிட்டு கைது செய்தான். என்ன கைது செய்தான்? அது அரசியல் பழிவாங்கும் செயல் தானே அப்போ சொன்னீங்க. ஆமாம், அரசியல் தான். இது அரசியல். அப்போ இதுவும் அரசியல் தான். கஸ்தூரியை கைது பண்ணது மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். திராவிட இயக்க பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுடன் பேசலாம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? கஸ்தூரி அவர்களுடைய கைது அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஆனால் கைதுக்கு முன்பு அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன், நான் வேறு எங்கேயும் போகல, ஷூட்டிங்க்கு போயிட்டு வந்தேன், என்னோட ஃபோன் மன நிம்மதிக்காக அட்வொகேட்டுக்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன், நான் ஓடிட்டேன், ஒளிஞ்சிட்டேன், தலைமறைவாயிட்டேன், இந்த மாதிரி செய்திகள்லாம் வருது, அதெல்லாம் தவறு, நான் தைரியமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அரெஸ்ட் பண்ணது வந்து ஒரு தயாரிப்பாளர் வீட்டில் கஸ்தூரியை கைது பண்ணியிருந்ததாக தகவல் நமக்கு வெளியில் வருது. அப்போ என்ன நடக்குது? இயல்பிலேயே கஸ்தூரி ஒரு வழக்கறிஞர். அவர் இப்படி ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும் பொதுமக்கள் மத்தியில். ஏன்னா ஒரு பிராமண சங்க மகாநாட்டில், அதுவும் அர்ஜுன் சம்பத் என்று ஒரு அரைவேக்காட்டுத்தனமானவன், ஒரு கலக அரசியலுக்கு கால் கை வைப்பதற்கு முயற்சிக்கிறவர், தமிழ்நாட்டினுடைய அமைதிக்கு ஊனம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அரசியல் செய்கிற ஒரு பச்சை வகுப்புவாதி நடத்துகிற பிராமணர் சங்க மாநாட்டுக்கு கஸ்தூரி அவருடைய தகுதிக்கு போயிருக்கக்கூடாது. போனது முதல் தப்பு. அங்கே போய் தெலுங்கு பெண்கள் யாருடைய அந்த புறத்தையோ அலங்கரித்தார்கள் என்று ஒரு பெண்ணாக பிறந்த கஸ்தூரி இப்படி பெண்மையை ஊனப்படுத்தி இருக்கக்கூடாது. தெலுங்கர்கள் தமிழுக்கு நிறைய செய்திருக்கிறார்கள். கிருஷ்ணதேவராயர் இந்த மண்ணில் மன்னராக இருந்தவர். பல திருக்கோவில்களின் குடமுழுக்கை அவர் முன்னின்று நடத்தினார். மதுரையில் இருக்கிற திருமலை நாயக்கர் மகால போய் பார்த்தா பிரமிச்சிடுவீங்க. அது அவர் நிர்மாணித்தார். சுமைதாங்கி மாதிரி சாலை ஓரங்களில் கட்டப்பட்ட மடம் மாதிரி இருக்கும், கல்லிலால் வேயப்பட்டது. அதெல்லாம் அவர் காலத்தில் வந்தது. சாலையோர பயணிகளுக்கு சுமை தாங்கி கல் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அவர் காலத்தில் வந்தது. அந்த மரபில் வந்தவர் தான் ராணி மங்கம்மாள். இப்படி சரியோ தவறோ அவர்கள் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய பங்களிப்பு தந்திருக்கிறார்கள். ஒரு காற்றில் கரைந்து காணாமல் போக இருந்த கரிசல் இலக்கியங்களுக்கு ஒரு உலக இலக்கிய தகுதி வாங்கி தந்த கீராஜா அந்த வகுப்பை சார்ந்தவர். ரெண்டு சாகித்ய அகாடமி பரிசுகளை பெற்றவர் எழுத்தாளர் கு அழகிரிசாமி அந்த வகுப்பை சார்ந்தவர். ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்காக 56 கவனஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வந்து உலக அரங்கில் தமிழத்திற்காக ஓங்கி குரல் கொடுத்த அண்ணன் வைகோ அந்த வகுப்பை சார்ந்தவர். இப்படி ஒரு குறிப்பிட்ட இனத்தை குறிவைத்து
இப்படி அழுக்காக்கி இருக்க வேண்டிய அவசியம் கஸ்தூரிக்கு ஏன் வந்ததுன்னு அவங்க இனிமேல் விளக்கணும். இல்லை அதுலேயே அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்கல்ல, அதில் சொல்லும் போது நான் என்னுடைய புகுந்த வீடும் வந்து அங்கே தான் ஹைதராபாத்தில் தான், நான் வந்து அப்படி தவறாக எதுவும் வந்து அந்த மக்களுக்கு பெரிய மன உளைச்சல் தந்திருக்கு. அதுக்கு ஒரு அந்த 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 மன உளைச்சலுக்கு அவங்க மருந்து தந்து ஆகணும். ரெண்டாவது, இன்னைக்கு நான் சென்னைக்கு வந்த பிறகுதான் நேற்று அவர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைப்பதற்கு முன்னால் நீதிமன்றத்தில் எனக்கு ஒரு மாற்றுத்திறனாளி மகள் இருக்கிறாள், அவளை நான் தான் பாதுகாத்து வருகிறேன், அது கருதியாவது என்னை சொந்த ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டதில் எனக்கே கொஞ்சம் கவலை என் கழுத்தையும் கவனத்தையும் அழுத்தி விட்டது. அதனால் அவரை மனிதாபிமான கண்ணோட்டத்தோடு நீதிபதி அப்போதே விடுவிச்சிருக்கலாம், ஆனால் சமூக சூழல் அவர் விடுவிக்கக்கூடாது என்று கருதுகிற எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதனால் இந்த தடத்தில் இருந்து போய் மாட்டிக்கொண்டாங்க. அவர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவார்னு அந்த கட்சிக்கு அந்த அதுக்கு ஆதரவாளராக அப்போ கொஞ்சம் சீன் போட்டாங்க. விவாத அரங்கில் ரஜினிகாந்த் ஓப்பன் ஆதரித்து பேசுகிறாங்க. நான் அப்போ கடுமையான விமர்சனம் ரஜினிக்கு மேலே நான் வச்சுட்டு இருந்த காலகட்டம். அதனால் அவங்களுக்கு ஒரு அரசியல் பசி இருக்குது, அந்த அரசியல் பசியை தீர்த்து கொள்வதற்கு இப்படி போய் மாட்டிக்கிட்டாங்க. அவருக்கு அனுதாபப்படுறதை தவிர எனக்கு வேற ஒன்றும் சொல்லுது. பாஜகவில் போய் சேர்றதுக்கு பதவி வாங்குறதுக்கு இந்த மாதிரி பேசுனாங்கன்னு சொல்ல வரீங்களா? நேரடியாக போய் போயிருக்கலாம். அவன் தான் அது ஒரு ஆள் இல்லாத கட்சி, அது ஒரு அநாத கட்சி தானே தமிழ்நாட்டில். அது தேசிய கட்சி, அங்க தேசிய கட்சி, தமிழ்நாட்டில் அநாத கட்சி. அது பெரிய கட்சி தான், அது கடலில் கிடக்கிற முதலை, இது கரை. அந்த முதலைக்கு கரையில் வேலை இல்லை. தீவிரவாதி மாதிரி ஒரு தனிப்படை அமைத்து அவங்கள கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்குறார். எப்படி கைது செய்யணும்னு நினைக்கிறாரு சீமான்? இல்லை, நிறைய பேர் கொலை பண்ணுறவன், கொள்ளை அடிக்கிறவன், மணலை வெட்டுறவன், அல்றவன் எல்லாரும் வெளியில் உலா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க பேசிட்டாங்க, மன்னிப்பும் கேட்டுட்டாங்க, அதற்கு பிறகும் நீங்கள் வந்து தீவிரவாதி மாதிரி தேடி போய் தனிப்படை அமைச்சு கைது செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க. முன்ஜாமீன் கேட்குறாங்க. முன்ஜாமீன் மறுக்கப்படுகிறது. முன்ஜாமீன் மறுக்கப்பட்டு வரும் பொழுது கைது செய்ய வேண்டிய தேவை அரசுக்கு ஏற்படுகிறது. தானாகவே வந்து சரண்டர் ஆகியிருக்கலாம் கஸ்தூரி. இவங்க எங்கேயோ போய் மறைந்திருந்து யாருடைய வீட்லேயே போய் இருந்துட்டு போலீஸு ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சதுக்கு பிறகாவது அவங்க வெளியே வந்திருக்கணும். நாங்கள் வீட்டை உடச்சி போகிறோன்னு சொன்னதுக்கு பிறகு தான் அவங்க வர்றாங்க. அதனால் கஸ்தூரியின் பக்கமும் தப்பு இருக்கிறது. எதை பேசணும்னு தெரியாமல் இருக்கக்கூடிய சீமான் இதெல்லாம் பேச வேண்டிய தேவையில்லை. ஆனால் இர்ஃபான்லாம் கூட கைது பண்ணலை அப்படின்னு ஒரு விமர்சனம் வருதே சார். அவர் அங்கே இர்ஃபான்னு இருக்கார் இல்லையா, யூடியூபரு, அவர் அந்த குழந்தையோட தொப்புள் கொடியை அறுத்ததை வந்து வீடியோ வெளியானது இங்கே மருத்துவ சட்டத்தை மீறினதா இங்கே வந்து வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டது. இங்கே அமைச்சர் மாசு கூட சொல்லியிருந்தாங்க அவர் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார், நடவடிக்கை எடுக்கப்படும்னு. அவர் இப்போ ஜப்பானில் நெப்போலியனுடைய மகன் திருமணத்தை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அது வெளியில் வருது. இப்போ மாசு அவர்கள்ட்ட கேட்டால் அது ஒன்றும் பெரிய கொலை குற்றம் இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன, ஒரு சாராருக்கு இந்த மாதிரி தீவிரமாகவும் ஒரு சாராருக்கு லைட்டாகவும் இருக்கா? கஸ்தூரி கைது செய்யப்பட்டதற்கு காரணம் ஒரு வகுப்பாது அரசியலுக்கு அவர் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்ததன் மூலம் பலருடைய மனங்களை அவர் காயப்படுத்தியிருக்கிறார். அதிலும் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நெஞ்சுடைந்து போயிருக்கிறார்கள். அதனால் புகாருக்கு மேலே புகார் எல்லா இடத்துலையும் கொண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஒரு அரஸ்ட்டை காமிச்சிருக்கு அரசு. அவங்க மேலே ஒரு வன்மமோ பகையோ அரசுக்கு இருப்பதாக நானும் கருதலை. இனி அவர்கள் ஜாமீன் கேட்குற பொழுது அரசு தரப்பில் அவருக்கு ஜாமீன் கொடுப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சார், இது அரசியல் பழிவாங்கும் நோக்கம் அப்படிங்கிறத அவங்களும் கஸ்தூரியும் சொல்லிட்டு போனாங்க அந்த வேனில் ஏறுறதுக்கு முன்னாடி. உண்மையிலே இந்த மாதிரி ஏதாவது இருக்குது? ஏன்னா சாட்டை துரைமுருகன், அடுத்து வந்து சவுக்கு சங்கர், கஸ்தூரி, இந்த மாதிரி அரசுக்கு எதிராக ஏதாவது விமர்சனம் பண்ணுறவங்க கார்னர் பண்ணி சமயம் பார்த்து கைது பண்ணப்படுறாங்களா? இல்லை இல்லை, அரசுக்கு எதிராக எந்த விமர்சனமும் வைக்கலை கஸ்தூரி. ஏற்கனவே அவங்க பேசிட்டு தானே இருந்தாங்க. அவங்க அரசுக்கு எதிரான நிலைப்பாடு உள்ளவங்க அது வேற இருக்கு.
இப்போ கைது செய்ததற்கு காரணம் தமிழ்நாட்டில் அது சரி, ஆனால் சமயம் பார்த்து கைது செய்யப்படுறாங்களாங்கிறது தான் கேள்வி. கைது செய்த இப்படி தொடர்ச்சியாக பாருங்க, ஒவ்வொருத்தருமே விமர்சனம் பண்ணவங்க தான். அப்போ நான் சொன்ன மாதிரி இர்ஃபானை இன்னும் வந்து கைது பண்ணலை. அடுத்து நெல்லையில் வந்து அந்த காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் கொலை இருந்தது, அதில் இன்னும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படலை. இன்னும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குலையும் அந்த சம்பவ செந்தில இன்னும் கண்டுபிடிக்கலை. இது மாதிரி நிறைய கொலை குற்றங்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் நிலுவையில் இருக்குது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லக்கூடாது, விசாரணையில் இருக்கு. சரி, விசாரணையில் அப்படியே விசாரணையிலே இருக்கு, விசாரணையிலேயே இருக்கு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து பண்ணிட்டாங்க. இந்த சம்பவ செந்தில் இன்னும் கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல, முடியல. ஆனா இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் மட்டும் கரெக்டா சமயம் பார்த்து கண்டுபிடிச்சு தனிப்படை அமைச்சு கைது பண்ணப்படுறாங்க, விமர்சனம் வெளியில வருது, அதை வைக்கிறேன். அப்ப இது அரசியல் பழிவாங்க நோக்கமா? சம்பவ செந்தில கைது செய்யப்பட வேண்டியவர் தான், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அவர் எங்க மறைந்திருக்கிறாரு, அவர் ஏன் கண்ணாமூச்சி காட்டுகிறாரு, அதற்கு போலீஸு புலனாய்வுத்துறையில் ஏதாவது லீக் இருக்கான்னுலாம் எனக்கு தெரியலை. இது காவல்துறையிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. சரி, ஆனால் அரசாங்கம் இப்போ அந்த மாதிரியெல்லாம் எண்ணம் கிடையாது. எனக்கு இனி இது பேசிகிட்டு இருக்கும்போது ஞாபகம் வருது, 2006 விஜயா தாயன்பன் அவர்களை பற்றி பேசுகிறதுக்காக நீங்கள் கைது செய்யப்பட்டீங்க. அது அரசியல் பழிவாங்கும் செயல் அப்படின்னு அப்போ விமர்சனம் வந்தது இல்லையா, நீங்களே சொன்னீங்க. அப்போ என்ன நடந்தது? அது விஜயாக்காவை விஜயாக்கா மதிமுகவை விட்டு போயிட்டாங்க, திமுகவில் போய் சேர்ந்தாங்க. சேர்ந்தாங்க அண்ணாநகர் தொகுதி வேட்பாளராக நின்றவங்க, அவங்க திருவல்லிக்கேணி தொகுதி வேட்பாளராக நின்றவங்க, கழகத்தினுடைய மகளிரணி செயலாளராக இருந்தவங்க. திமுகவுக்கு அவங்க செய்த பங்களிப்பு ரொம்ப அதிகம். அவங்க சின்ன வயதிலிருந்தே தன்னுடைய தாயை கூட்டி கொண்டு பிரச்சார நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார், அதில் ஈடுபாட்டோடையும் இருப்பார். அந்த அம்மா அக்காக்கான்னு கொண்டாடினவங்க தான், அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை. அவங்க வந்து திடீர்னு சொல்லி திமுக ஆட்சிக்கு வந்த உடனே திமுக தலைவர்கிட்ட கலைஞர்கிட்ட போய் சேர்ந்த உடனே நான் கொஞ்சம் கோபப்பட்டேன், அதை ஒரு கூட்டத்தில் வெளிப்படுத்தினேன். அவங்க ஒரு புகார் கொடுத்தாங்க, அந்த புகாரை வாங்கிட்டு கைது செய்தாங்க. என்ன கைது செய்தாங்க? அது அரசியல் பழிவாங்கும் செயல் தானே அப்போ சொன்னீங்க. ஆமாம், அரசியல் தான். இது அரசியல். அப்போ இதுவும் அரசியல் தான், கஸ்தூரியை கைது பண்ணி? இது அரசியல் தான், அதுவும் அரசியல் தான், அரசியல் தான், அரசியல் தான். சரி, ஆனால் இப்போ கஸ்தூரியோடைய இது திரும்ப திரும்ப அந்த பேச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு எங்கே கொண்டு போய் அதை நிறுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க திரும்ப திராவிடத்தை எதிர்த்து அவங்க பேசுகிறது அந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை இல்லை, அவங்க அதை திரும்ப பெறணும் முதல்ல. ரெண்டாவது, ஒரு மாற்றுத்திறளியாக ஒரு குழந்தையை வைத்து கொண்டு பரிபாலனம் செய்யக்கூடிய தாயாக இருக்கிறவர், ஒரு தேர்ந்த வழக்கறிஞராக இருக்கிறவர், இப்படி சர்ச்சைகளில் சிக்காமல் செய்திகளை சொல்லுவதற்கு இந்த நாட்டில் 1000 வாய்ப்பு இருக்குது, அதை அவங்கள செய்யலாம். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இன்னும் கால அவகாசம் இருக்கிறது, என்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்று. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்விஎம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.